ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்க வித்துருக்கோன்றதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டே கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரியா, கிளம்புனா கடை அடைச்சிட்டு கிளம்புறது தான். சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐக்கியூ வந்து வீடியோ போடவே இல்லை, ஆனால் வித்துருச்சுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்காரர் வாங்கிட்டாப்புல 16,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காரு, 16,000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்னா, ஒன் ப்ளஸ் 12 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பில் போட்டு வச்சுருக்காங்க, ஷோரூம்லேயே இருந்தது. ஒரு கஸ்டமரோடக்கு டெலிவரிக்காக பில் போட்டு வச்சுருந்தது. ஸோ அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களா, இல்லை இவங்க விற்காமல் விட்டாங்களா, என்னன்னு தெரியல. பில் இருக்குது, பில்லில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னல் வாரண்டி வேறு போட்டிருக்காங்க, அது வேறு, அதை நம்ம கணக்கில் சேர்க்கலை. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பில்லு போட்டு இந்த மொபைலுக்கு வந்து இப்போ வந்து 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 4 மாதம் பில்லில் வந்து 4 மாதம் வந்து வாங்கின மாதிரி காட்டுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணாத ஒரு மொபைலு. தம்பி இதை எடுப்பா, இதை யூஸ் பண்ணாத மொபைலே கஸ்டமரை வந்து, அதாவது நமக்கு கொடுத்த கஸ்டமர் வந்து சொன்னது, கஸ்டமராக வியாபாரியோ சொன்னது. சரியா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க சில பேர், அந்த மாதிரி நம்பிக்கையில் வாங்குறது தான். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள்லாம் எடுக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து அது கூடயே வந்து கேபிள், அதே மாதிரி சார்ஜரும் எடுத்து ப்ளக்கில் போடலை. ப்ளக்கில் போட்டிருந்தா இந்த ப்ளக்கு வந்து இருக்குல்ல, உள்ளது இருக்குல்ல, அது கருப்பாக இருக்கும், ஒரு நாள் போட்டால் கூட அது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கில் போடாத ஒரு புது மொபைல் தான் இது. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 49,500 ரூபா, அதாவது 49,500 நாங்கள் வந்து உங்களுக்கு விற்கிறோம். சரியா, இது வந்து 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ், 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசு இது. ஸோ இது எப்படி நீங்கள் புதுசுன்னு சொல்லலாம், அதான் 4 மாதம் பில்லுலேயே காட்டுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனால் நான் எங்கே என்ன சொல்கிறேன்னா, இது வந்து யூசேஜ் பண்ணலை. சரியா, யூசேஜ் பண்ணாமல் ஒரே இடத்துல இருந்தது. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 49,500 ஒரு புது மொபைலில் நீங்கள் வாங்குறீங்க. சரியா, ஆன்லைனில் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இதை போய் நான் அந்த பசங்கிட்ட கேட்குறதோட இதுலேயே நம்ம செக் பண்ணால் தெரிய போகுது. என்ன கம்ப சூத்திரமா இதாக இருக்குது, இந்த கூகுளில் போய்ட்டு 1 ப்ளஸ் 12 போட்டால் வரப்போகுது. அவ்வளோதான், கையிலேயே நெட்ஒர்க் இருக்குது. இதாக இருக்குது 69,000 ரூபா. இது 512 இது, இது 512ங்க இது, நான் வேறு கம்மியாக 512, 256 கிடையாது, 512 இது. 512 எவ்வளோ இருக்குது பாருப்பா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில இது 45,000 ரூபாய்க்கு ஒருத்தன் போட்டிருக்கான், அவன் நம்மளை மாதிரி கடைக்காரன் போல இருக்கே, அவன் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் போட்டு வச்சுருக்கான். இப்போ பழசு பட்டையே விற்கிறவனுங்க, அதெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி பர்மா பஜார் வியாபாரிகளும் அதில் இருக்காங்க. சரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசுன்றது பில்லை வச்சு தான். எதைப்பா அமைக்க விட்டா 67 ஆசை, அதான் 67 65. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 ரூபா கம்மியாக தானே தரோம். ஆ, யூஸே பண்ணலாத போன்னு ஒரு 20,000 ரூபா கம்மியாக தரோம்ல, அது உங்களுக்கு லாபம் தானே. ஸோ அதை அப்படி யோசிச்சு பாருங்கள். சரியா, அதனால் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டாங்க, இவ்வளோ கடைக்காரர் கூட கேட்டார். ஸோ அவர் என்னென்னா பில்லு 4 மாதம் இருக்கே அப்படின்ட்டாரு. 4 மாதன்றனால அவர் வந்து கடைக்காரர், அவருக்கு யோசனை நம்ம விற்கிறவரில் அதனால் யோசிக்கிறாரு. ஸோ கஸ்டமருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லாபம், கஸ்டமருக்கு உண்மையிலேயே வந்து. இப்போ எனக்கே வந்து ஒரு மொபைல் தேவைப்படுது. இப்போ நான் வச்சுருக்கிறது 12 தான் வச்சுருக்கேன், ஆனால் 12R வச்சுருக்கேன். 12ன்றது 12R பெரிய மொபைலுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சிஸ்டமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12R 12 நிறையா வித்தியாசம் இருக்குது. கேமராலேருந்து நிறையா ஆப்ஷன் வந்து மாறுபடும், குவாலிட்டி அந்த இதெல்லாம். ராம்லாம் கூட உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் கூட அந்த ப்ராசஸிங்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 12 12R நிறையா வித்தியாசப்படும். அதனால் வந்து 12 வந்து வேல்யூவான ஒரு மொபைலு. ஸோ அது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, வாங்குறது வாங்காது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் யாரையும் போய் கையை பிடிச்சி வாங்குன்னு சொல்லலை.
சரியா காயை பிடிச்சி வாங்கு, வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறதுல உங்ககிட்ட காசு இருக்கே, எங்ககிட்ட பொருள் இருக்கே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு கரெக்டு தான் பாய் சொல்கிற கரெக்டு தான் தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் M33 5G மொபைல், 9000 ரூபா போட்டிருக்காப்புல. திருநாக்கு அரசு, இது திருநாவுக்கு அரசோட பூனை, நம்ம கடைக்கு வரவரோட பூனை, அவர் பேர் திருநாவுக்கு அரசு. கொஞ்சம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவுச் அடையாளம் இருக்குது. 1 இயர் கம்ப்ளீட்டான மொபைல் தான் இது. இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா, 9000 தரன்றாரு. ஒரு 8800 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் உங்களுக்காக, வந்து 8800 ரூபா, 8500 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா, அது வந்து ஆணித்தரமாக இல்லை, நீங்கள் ஓகேன்னு பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம். ஏன்னா 5G மொபைலில் உங்களுக்கு 8128 தானே பார்த்து, நீ பார்த்தீங்க 8128, 6128னா கூட, ஆமாம் 6128னா கூட நம்ம யோசிக்கலாம், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. இது வந்து ஏர் பட்ஸ், இது வந்து 2000 ரூபாய்க்கு போட்டேன், என்னன்னு தெரில, யாரும் வாங்கலை. 5000 ரூபா, 6000 ரூபா இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஏர் பட்ஸ் 3 எவ்வளோ பாருக்கு ஆன்லைனில் போடுப்பா, அதையும் போட்டு பார்த்துருவோம். இது வந்து பஞ்சை தூக்கி வேறு பஞ்சு வச்சுருக்கான், ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்கள் ரஃப் யூஸ் அடி அட்டின்னு அடிக்கலாம், ஒரு வாட்டி சார்ஜ் போட்டாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு திரும்ப சார்ஜ் போட தேவையே கிடையாது. இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1+ ப்ரோலாம் கிடையாது, 3 1+ 1+ ஏர்பட்ஸு. புரிய, எவ்வளோ 5000 ரூபா ரேட் போட்டிருக்கு, ஒரு இடத்துல 5000 ரூபா போட்டிருக்கு, ஒரு இடத்துல 3900 ரூபா போட்டிருக்கு, எது எதோ போட்டிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு தரேன், 1600 ரூபாய்க்கு தரேன், ஆனால் செம்ம கம்மிங்க. இதெல்லாம் டூப்ளிகேட் வாங்குறீங்க பாருங்க, 1000 ரூபா தான் விற்கிறான். இது மாதிரி கலர் கலராக போட்டு எது எதோ விற்கிறானுங்க அந்த அது இதெல்லாம். இதெல்லாம் OnePlus பிராண்டடு, பிராண்டடோட ஒரு நேம், பிராண்டடை வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு 1700 ரூபாய்க்கு தரேன், 1500 ரூபா எனக்கு அசல், 200 ரூபா கிடைக்கும் அசல், பரவாயில்ல விற்றுடுவோம் அவ்வளோதான். OnePlus 11R, இது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM, அதே மாதிரி உங்களுக்கு 512 GB 256 GB, ஆமாம் 256 GB வந்து ஸ்டோரேஜு. இதுக்கு வந்து வாரண்டி இருக்கான்னு தெரியலையா, இது யாருது, இது வாரண்டி இல்லைல்ல, வாரண்டியை பற்றிலாம் சொல்லலை, மீரா இல்லைப்பா, இவன் நீ நேம் சொல்லாதப்பா, அப்புறம் நேரம் அங்கே போயிடுவான் போகிறாங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1+11R 16 GB RAM. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தரோன்னா, எவ்வளோப்பா சொன்னான் அவன், 27500 தானே, 27000. மொபைல் நல்லா புதுசாக இருக்குங்க, செம நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது, உங்களுக்கு வந்து செகண்ட்ஸுன் மாதிரியே தெரியல பார்த்தீங்களா. மேலே வந்து அந்த டெம்பர் கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்கானுங்க, அதெல்லாம் பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா, ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, அதே வந்து கம்பெனிக்காரன் கொடுக்குறது, அதையா பிரிக்கிறீங்கன்றாப்புல, சரி ஓகே, நீங்கள் ஐடியா இருக்கா பாருங்கள். ப்ரைஸ் வந்து 27 நல்லா தெரியுமா, எப்பா அப்படியா அப்படியா, சரி ஓகே ஓகே, அப்போ சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து 11X, ஒருத்தர் 3000 ரூபா போட்டு வாங்காமல் இருக்கார், எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, இது மாதிரி 3000 ரூபாய் போட்டுகிட்டே நமக்கு வந்து வேணும் வேணாம் எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டு ஃபோனை வச்சு இது ஃபோன் எடுக்கிறதுல. இதோடு இப்போ எனக்கு வந்து என்னென்னா 8500 ரூபா போட்டேன்ல, பரவாயில்ல 8000 ரூபாய்க்கே தரேன், சரியா 8000 ரூபாய்க்கு தரேன், யாராவது வாங்கி எனக்கு முடிக்கணும் பாசே. சும்மா வந்து நான் வந்து கடையில் அழகுக்காக வைக்கிறதே கிடையாது, என் கடையாக அழகாக இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நான் வரம்போது துடைக்கிறது கூட இல்லை, க
கடைக்கு வர்றதும் வியாபாரம் பண்ணுறதுக்குமே சரியாக இருக்குது டைமு. இது உள்ளே போக மாட்டேது. இப்போ வேறு ஏதோ ஒரு சார்ஜரை போட்டு விட்டணும். சரி விடு, அதான் ரியல்மி இது வந்து 8000 ரூபாய்க்கு தரேன். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 16000 ரூபா இருக்குது ஆன்லைனில். ரியல்மியில் 11X இது 5G மொபைலு, யாருமே தரமாட்டாங்க 8000 ரூபாய்க்கு. ஸோ அதில் பார்த்துக்கங்க, புரிஞ்சிட்டு வாங்கிக்கங்க. சரியா, இது உள்ளே வச்சுருப்பா, இது உள்ளே வை, பாக்ஸ் உள்ளே வை. பாக்ஸ் பீஸ் எல்லாம் முதல் காமிச்சிருவோம், அடுத்தது நம்ம அடுத்த போனே எடுக்கலாம். ஒன் ப்ளஸ் நாடு சிஇ ஃபைவ் ஜி மொபைலில் வந்து என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, எங்கேப்பா மொபைலு இங்கே இதான் இந்த இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு, ஒரு வித்தியாசமான கலரு. மேலே வந்து ஃபுல்லாக நம்ம இது கிராச் கார்டு போட்டிருக்கான் பேக்கில் ஃபுல்லாக. சரியா, அதே மாதிரி பின்னாடி முன்னாடி எல்லாமே கிராச் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6128. ஸோ இருந்தாலும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10500 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க. எவ்வளோ 8GB ரேமு 128, 6 கிடையாது, நான் தவறாக சொல்லிட்டேன், 8 128. இங்கே பாருங்கள், 8 128. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10500. 10000க்கே நான் பேசி வாங்கித்தரேன். உங்களுக்கு அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பர் ரேட்டு. இதில் வந்து என்ன பெருசாக நம்ம யோசிக்கலாம்னா, ரொம்ப சின்னதாக இருக்கும், கைக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஒரு மொபைலை நம்ம பாக்கெட்டில் போட்டால் ஒரு இப்படி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா தொங்காது, ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கனால வெயிட்லெஸ்ஸு, ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் உள்ளது, அந்த HD டிஸ்பிளே குவாலிட்டியில் இருக்கும். சரியா, அதனால் பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். 10000 ரூபா, 10000 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸு நாடு 2. இது வந்து நம்ம தம்பியோட பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12256ன்றதை நீங்கள் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். பாக்ஸு உள்ளக்க சார்ஜர்லாம் எதுவும் இல்லை போல இருக்கு, சார்ஜர்லாம் இல்லை, மொபைல் வந்து இதாக இருக்கு பாருங்க. ஒன் ப்ளஸ் நாடு 2 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. ஒன் ப்ளஸ் நாடு 2 5G மொபைல், 12GB ரேம், 256. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 16000 ரூபா 18000 ரூபா விற்க வேண்டிய மொபைலு. இன்றைக்கி வந்து 12000 ரூபாய்க்கே விற்க வாங்குறதுக்கே ஆள் இல்லை. ஸோ வாங்க, ஏன்னா 3 நாளாக இருக்குல்ல, அதை வச்சு சொல்கிறேன். நான் வேணால் ஒரு 500 ரூபா குறைச்சிட்டு 11500 ரூபாய்க்கு நான் பேசி வாங்கித்தரேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாள் இருந்தாலும் ஒன்னொருத்தர் பொருளாக இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாப்பா, அதுதான். ஸோ பாருங்கள், 12256GB. இது அங்கே வச்சுருப்பான். இது யாருக்கு கொடுத்தாரு? இதுவே ஆன் ஆக மாட்டேதுன்றானே, ஒன்று கூட ஆன் பண்ணல. எதுக்கு போடு? சார்ஜ் போடு. வீடியோ கடைசியில் பார்ப்போம், சார்ஜ் போடு. அவர் இல்லை, ஆன் ஆகிட்டு இருந்ததுங்க, ஏங்க அப்படி அப்படின்னு கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆன் ஆகிட்டு இருந்தது, யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு. நீ ஒருக்கா சார்ஜ் போடு, இந்த இந்த மண்டையிலேயே போடு, இந்த மண்டையை. அப்படியா, மண்டை நல்லா இருக்குன்னு தெரியுமா? மண்டையை முதல் செக் பண்ண, மண்டையை செக் பண்ணு, வேறு ஃபோனில் போட்டு பாரு, மண்டை ஒர்க் ஆகுதா முதல் பாரு. இல்லை, இந்த மண்டை தானே நம்ம செக் பண்ண போகிறோம். இதை போடு, இந்த ப்ளக்கை தூக்கி ஒரு ஃபோனில் போடு, ஏறுதா பார்ப்போம். இந்த அது ஏறிட்டு தானே இருக்குது, அப்படியே ஏறுதா பாரு. ஆ, ஏறு. அப்போ மண்டை கரெக்டாக இருக்கு, சார்ஜர் மொபைல் ஆன் ஆகுதா பார்த்தீங்க. இது செக் பண்ணட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G மொபைலுங்க இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம பெரிய மொபைலு, விவோவில் X16 சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 60-70000 ரூபா போனால் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே 60-70000 ரூபா தான் இதோட விலை. அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை வெறும் 16000 ரூபா.
16,000 வந்திருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குல்ல, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசுனா நீட்டுன்னு தான் சொல்லுவேன், நீட் கண்டிஷனாக இருக்குது. விவோவில் X60 இது. இதோட விலை எவ்வளோ சொல்கிறாப்புல, 16,000 சொல்கிறாப்புல. சார்ஜர் இருக்குது, 67 வாட்ஸ் சார்ஜரோடு இருக்கும். ஸோ அதோட கேபிள் இது வெறும் அட்டை தான், வெறும் கேபிளும் இருக்குது, அந்த சார்ஜர் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா, 16,000. இது அப்படி வைவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து CE4, இந்த வாட்செல்லாம் எடுத்து போட்டு விட்ருவோமா. வாட்ச் வந்து CE4 இது. இதுலேயே லைட் ஒன்று போட்டோம் வித்துருச்சு. இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக 6,200 ரூபானா தரேண்ணாண்ணா, இது 6 ரூபாய்க்கு தரேண்ணாண்ணா. இப்போ தள்ளுவண்டி மைனரு எவ்வளோ சொன்னா அதான் சரி 6,000 ரூபான்னு தரேன் பஸ். இது 6,000 ரூபான்னு தரேன், உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. இது பேர் என்ன, ஐவாட்ச் சீரீஸ் 4 தானே, சீரீஸ் 4, 44 mm. ஸோ ஐடியா இருக்கா பாருங்க, 6,000 ரூபீஸு. இது வந்து 11,000 ரூபா போட்டிருக்கு. இது உண்மையிலே வருத்தான வேலை தான். 11,000 ரூபாய்க்கு சீரீஸ் 6, இது சீரீஸ் 6. இதை எடுப்பா, இதை பிரிப்பா, புதுசாக இருக்குது பாருங்கள். என்கிட்ட வந்து வந்து சீரீஸ் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 போட்டிருந்தோம், 4 வந்து 2 விற்றுருச்சு. இப்போ இந்த 2 மட்டும் விற்காமல் இருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் போடுற இது உங்களுக்கு கண்டிப்பாக விற்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து சீரீஸ் 6, இது கேபிள் இருக்குது பார்த்தீங்களா. கேபிள் பொருள் எப்படி இருக்குன்னா செம தெளிவாக செம நீட்டாக இருக்கு. ஸோ ஒரு கிராச்சு டென்ட்டு கிடையாது, அப்படியே செம தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,500 ரூபா, அதாவது 11,500க்கு தரோம். உங்களுக்கு யாருக்காவது வாங்கணுன்ற ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்குது, அதே தான் சேம் தான் சீரீஸ் 6 தான். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் பழசாக இருக்குது. இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்ப அதிகமாக தான் தோணும். ஏன்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து நல்லது தான் செய்யணும். இதை பிடிப்பா, இது இதை ஓப்பன் பண்ண, இதுக்குள்ள அந்த வாட்சை மண்டே இது வாங்கலாம், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். கண்டிப்பான முறையில் இது நல்லாயிருக்கும். இது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணேன், இந்த ஸ்டிக்கரை அதான் ஷேடோஸ் மாதிரி இருக்கும், பேக்ரவுண்ட் ஷேடோஸ் சொல்லுவாங்களே, ரொம்ப லாங் யூஸ் ஆகிடும் பேக்ரவுண்ட் ஷேடோஸ். ஸோ பேக்ரவுண்ட் ஷேடோ இருக்குது, அதனால தான் இது வந்து அவர் 10,500 தராப்பில் அதிகமாக கூடையாக சொல்லலை. உங்களோட டிஸ் தான் சரியாக பார்த்தீங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து 12 Pro Max 256 GB, 37,000 ரூபா இதோட விலை. இது வந்து பார்த்திங்கன்னா 512 GB, இது 512 GB ஐபோன் 12 Pro Max உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குதுன்னா பெரிய விஷயம், இதை செக் பண்ணி காட்டுவேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கினோம் சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கஸ்டமர் தான், கஸ்டமர் நமக்கு வேண்டியது தான். பேட்ரி மட்டும்தான் சர்வீஸு, ரஃப் யூஸ் தான், அடின்னு அடிச்சிருக்காரு. இருந்தாலும் 512 GB உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே செய்யலை சர்வ, அந்த பேட்ரி பூஸ்ட் பண்ணுறது, மெக்கானிக்கிட்ட சர்வீஸ் கொடுக்குறது, இதெல்லாம் எதுவுமே போகாமல் ஒரு பக்காவாக ஒரு சிங்கிள் ஆப் ஆளாக யூஸ் பண்ணியிருக்காப்புல. விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபா. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி கேமரா, இமரா கேமரா எடுத்துக்காட்டு, கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. டுவெல் ப்ரோ மேக்ஸு ஒரு காலத்தில் வாங்கணுன்றது பெரிய கனவுங்க ஒவ்வொருத்தனுக்கும். ஓகே பாஸ், இது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. 37,000 ரூபா, 37,000 சரிங்களா. இதெல்லாம் இப்படி வச்சுட்டே வருவோம் இந்த இடத்துல.
இது வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபாய்க்கு தரோம். இதில் வந்து 5000 ரூபா போட்டிருக்குல, இது வந்து 4500 தரோம். இதில் இன்னொரு ஃபால்ட் இருக்கே, அது நான் சொல்லலை, நாங்கள் அப்புறமா கண்டுபிடிச்சது தான் இது. இது ஓ, இது ஒரு 4500 ரூபா ஒட்டுப்பா ஸ்டிக்கரு, 4500 ரூபா ஒட்டி கூட பார்த்துக்கலாம், விற்றுக்கலாம், வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க முடியும். ஐஃபோனில் வந்து 8 ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ம மணி 20000 ரூபா விற்றுட்டு இருந்த மொபைலு, செகண்ட்ஸாகவே சொல்கிறேன், செகண்ட்ஸாகவே ஒரு காலத்தில், ஒரு காலம் இல்லை ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடிலாம் சொல்கிறேன், கொரோனா கிட்ட என் வீடியோலேயே இருக்குது உங்களுக்கு, இங்கே என் வீடியோவே எடுத்து பார்க்கலாம். ஐஃபோனில் 8 ப்ளஸில் 20-21000 ரூபா விற்றுட்டு இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் அதோடய விலை வரும் 4500 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினல் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஆனால் பிளாக் டாட் வந்திருக்கு. ரெண்டாவது பேட்டரி வந்து ரொம்ப சர்வீஸ் கம்மியாக இருக்குது, 77 இருக்குது, அது கூட பூஸ்ட்டு பண்ணியிருப்பானுங்களா என்னென்னு தெரில. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு திடீர்னு ஆஃப் ஆகுது, அப்படி தானப்பா? அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகுறது காரணம் வந்து நம்ம விசாரித்ததில் பேட்ரி எழுத்து போயிடுச்சு பாஸ் அப்படின்ட்டாங்க, பேட்டரியை மாற்றி ஆகணும், பேட்டரி மாற்றினா ஓகே அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டேன், 4500 ரூபாய்க்கு நம்ம தரோம் சரியா. அது திடீர் திடீர்னு எப்பயாவும் இருக்கா தான், ஒரே நாளில் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை ஸோ 5 தடவை கூட ஆகும், அது அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு 5G கிடையாது, ஆனால் இது 11 ப்ரோ மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4G தான். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 4G 5G சும்மா தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸ்பீடு இருக்குல்லடா, எல்லாமே அந்த நெட்டு ஸ்பீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் இருக்குது, ஸோ அதனால் இதோட விலை 18000 ரூபா சொல்கிறாப்புல, 256 GB 256 GB. இதுக்கு சார்ஜர் இல்லையாண்ணே, இருந்ததா? இருந்தால் இங்கே தான் இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் காமிச்சிங்களே வீடியோ, அங்கே இங்கே எதுவும் இல்லை, இல்லையா? இல்லை எதுவுமே இல்லை. இதான் ஒன்று இருக்குது, இது இதுக்குள்ளதா? இல்லைப்பா, நான் எதுவுமே எடுக்கல, வெறும் அந்த இதை மட்டும் தான்ப்பா காமிச்சேன். ஆ, அது மட்டும் தான் இருந்துச்சு, நான் எதுவும் எடுக்கல, இங்கே தான் இருக்கும், பாரு தேடி பாரு. ஐஃபோன் 11 பாக்ஸோடு இருக்குது, 15500 ரூபா. இது 15500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு இது பண்ணுப்பா, சார்ஜ் போடு, சார்ஜ் இல்லை போல இருக்கு, 15500 ரூபா. அது சார்ஜ் போடட்டும், அப்புறமா நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11500 ரூபா. S20 FE சாம்சங் கேலக்ஸியில் S20 FE உங்களுக்கு வந்து 11500 ரூபாய்க்கு தரோம். 5G மொபைல் இது, இதுலேயே ஒன்று ஒன்று இருக்குது இப்போ, அது வந்து 4G மொபைலு, அதையும் காட்டிடுறேன். அது வந்து 10500 ரூபா, அதே இங்கே தான் இருக்கும், இருக்குது 10500 ரூபா, 10000 4G இது, அதே 8128 தான் 4G, எதுக்கும் சார்ஜ் இல்லை, ஏன்னா அந்த இருக்குது. இதுதான் 5G போலையா இருக்கு, என்னப்பா ஸ்டிக்கரை மாற்றி மாற்றி ஒட்டி வைக்கிறேன், இதுதான் 11500 ரூபாப்பா, கிட்ட போகிறானுங்க பார்ப்புறோம் நம்மளை. அன்னைக்கு ஒட்டினது கரெக்டு தானே, இங்கே பாருங்க, இது வந்து யார் பீஸ்னா, யார் பீஸ் தெரியுமா இது? ஆ, அந்த வருவார் திருவள்ளி கிட்ட, அவர் பீஸ், இது கஸ்டமர் பீஸ். ஆ, இது 4G அப்பா? ஆனா இது 4G, இது 5G தெரியல அப்பா. அவர் எப்போ அதிகமாக கொடுப்பா? அவர் 11500 ரூபாப்பா, அவர் 4G, இது இதுதான்ப்பா 4G, இந்த மாதிரி ஆன் பண்ணோன்னா 4G 5G வருது அப்பா, நீ மாற்றி மாற்றி விட்டுறீங்க. அவரோட ரேட் நான் ஐஎம்இ நம்பர் இருக்குல்ல, எழுதி வச்சிருக்கல, அப்புறம் பார்த்துக்க. அவரோட லாக் வந்து ஆன் ஆகுது, அவரோட லாக் எது? இது நம்ம இதா? ஆமா, இதுதான் நம்பர், அவரது வந்து 7, நம்மளது வந்து 7. ஆ, 7 எவ்வளோ போட்டிருக்கு? 10500. அப்ப இது 5G இது? ஆமா. ஓ, இது 10500 5G தான் பஸ் இது. 11500 ரூபா போட்டிருக்காரு, அது 5G கிடையாது அப்பா? எது 5G தரானே? இது 5G பா, இப்போதான் ஆன் பண்ண உடனே 5G வந்துச்சு. ஓ, இது 5G இது. இது 5G? ஆமா, இது 5G தோ போட்டிருக்கல. தோ S20 5G, S20 FE 5G னு. இது போய் இது ஆன் பண்ண போடு, சார்ஜ் போடு. அவரோ கண்டுபிடிச்சிரோ. இது வந்து பாத்தீங்கன்னா IQ ல
செவன். இது ஐக்யூவில் வந்து செவன் கிடையாது, ஐக்யூவில் நியூ செவன், நியூ செவனா இல்லை வெறும் செவன். ஸோ ஐக்யூன்றது ஒரு அது ஒரு தனி பிராண்டுங்க. அவங்க வந்து ஒரு டைப்பாக வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ ஐக்யூவாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பிராண்ட் மாதிரி தான் உங்களுக்கு. ரஹ்மா இது அதாவது எப்படின்னா ஒரே மாதிரி தான், ஒவ்வொரு இப்போ ஒரு பத்து பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்க. 12 GB ரேமு, 256 GB ஐக்யூ செவன் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா, 13,500. இப்படி வச்சுருவோமா? அப்படியா? இப்போ எது தான் 4G இதில்? இதில் 4G ஆ, இங்கே பாருங்க, இப்போ தான் இது 5G பார்த்தோம். ஆமாம் ஆமாம், இதுவும் 5G தான். இங்கே பாருங்க. ஆமாம் ஆமாம், அப்போ ரெண்டும் 5G தான் போல இருக்கு. அதிகம் இது ரேட்டு கம்மி, அவ்வளோதான். ஓகே, இது வந்து 10,500 ரூபாங்க. இது வந்து வீடியோ போட்டோம் ரெண்டு பீஸ். அப்படியா? 11,500 ரூபா, ரெண்டுமே 5G தான்ன்றாப்ல. உங்களுக்கு கம்மியாக இருக்கனால இதை வாங்கிக்கோங்க. 10,500 ரூபா ரொம்ப கம்மியாக தெரியுதுல்ல. ஆனால் இதில் வந்து இதில் ஆன் பண்ணும்போது 5G வந்துச்சு, இதுலேயும் 5G காட்டுது, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது 5G காட்டுது. இப்படி தான் செவனா? ஏய் லெமன் டீ குடுறா டே கோல்பால். ஆமாம், இது வந்து இது மேலேயே 5G காட்டுது, அது உள்ளக்க போய் 5G வருது. ஆக மட்டும் 5G தான் இல்லை? ஓகே ஓகே, 5G தான். ஆனால் இது 10,500 ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 80, 43,000 ரூபா செகண்ட்ஸில் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் இந்த கொரோனாவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். கொரோனா, ரெண்டு கொரோனா வந்துச்சுல, ஃபஸ்ட்டு கொரோனாவில் வாங்கி யூஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து இதோடய தலையெழுத்து 13,000 ரூபாவில் வந்திருக்கு, 8 8 128. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து ஓப்போன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு, 8,500 ரூபா, 4GB ரேமு, 64GB மொபைல். வந்து பார்த்திங்கன்னா புதுசு, பாக்ஸோட பாக்ஸ் மட்டும் இல்லை, பாக்ஸு சார்ஜர் எதுவுமே இல்லை, வெறும் மொபைல் தான். அவர் ஏதோ ஒரு காரணம் சொன்னார் இதுக்கு, ஆனால் புதுசு. நமக்கு என்ன சார், நமக்கு ஒரு கடைக்காரன் கொடுக்குறாங்க, கடைக்காரருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு அஃபென்ஸ் ஃபோனோ திருட்டு மொபைலோ கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நாளைக்கு அவன் மாட்டி இது கடந்து கதறுவான். ஏன்னா ஒரு ஊரில் இருக்குது அவன் சொன்னது. நான் என்ன சொல்கிறேன், மொபைல் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு மொபைல் வாங்கி தான் விற்கணும்னா நான் இப்படி வீடியோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவன் திருட்டு விற்கணும்னா என்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு, இது வெறும் மொபைலாக வந்திருக்கனால நீங்கள் எப்படி 5 நாளில் எப்படி ஒரு புது மொபைல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? அதுக்காக சொல்கிறான். நமக்கு ஒரு கடைக்காரர் கொடுக்குறாரு, அவர் ஜாமீன், நமக்கு அவர் தான் பொறுப்பு. ஆ, பக்கத்தில் இருக்கார். நான் ஒரு கஸ்டமர், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா போனால் கொண்டு வந்து வெறும் 2,000 ரூபாய்க்கு கொடுத்து பாக்ஸ் இல்லைன்னு கொடுத்தா கூட நான் வாங்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு 2,000 ரூபா பெருசு இல்லை, அதில் வர பிரச்சனைகள் தான் பெருச்சு பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் வந்து என்ன மாடலு, 13, ஐபோன் 13. இதில் வந்து 28,500 ரூபா, 28,500 ரூபா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட் இருக்குது. ஆமாம், நாம் அதான் அதுதான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெளிவாக சொல்கிறேன்னா, எங்ககிட்ட வரும் சில நேரம் கம்மியாக வரும், கூட வரும், நாங்களே கூட கொடுத்து வாங்குவோம். அதெல்லாம் வந்து அந்த டைமிங்கில் தான் முடிகிறது, டைமிங் சென்ஸ்ன்றதுல. கேபிளோடு கொடுத்தோம், எப்படியோ கொடுத்தோம், ஆனால் இதில் பிளாக் டாட் இருக்குது. 28,500 ரூபா சொல்கிறாப்புல, உங்களோட விருப்பம், நீங்கள் வாங்கிட்டால் இன்னொருத்தருக்கு இல்லை அவர் கையில் கொடுத்து அனுப்ப போகிறோம். சரியா? இது ஐபோனில் வந்து எக்ஸஸ் மேக்ஸு, 16,000 ரூபா, 64GB பேட்டரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 88. என்னமோ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 7, 23,500 ரூபா. 7 ப்ரோவையே வந்து 26,000 ரூபாய்க்கு விற்றோம் நாங்கள்.
சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் இது என்ன மாடல்பா? S23 FEA? அடப்பா இது S23+ S23+ சரி சரி, 32,500. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் அந்த வாட்டர் லாக்குன்னு சொல்லுவாங்களே, வாட்டர் லாக் அது கொஞ்சம் இருக்கே, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்லலைன்ற கூடாது சரியா? S23+ 5G மொபைலு 32,500. ஐபோனில் வந்து பார்த்திங்கன்னா 11 17,000. இங்கே ஒரு 11 இருக்கு ரெட் கலரு, அதுவும் 17,000. ஐபோன் 12 21,500. இது வந்து 128 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் 1+. இவர்த்தர் காசு போட்டார், அதனால் இது விற்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் கடைசியில் அவர் வந்து வேணான்ட்டார். அவர் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு கிராச்சஸ் இருக்குது, ரெண்டு கிராச்சஸ் கிராச்சஸ்ஸு கிராக்கு கிடையாது, தெரிதா உங்களுக்கு? ஸோ அதனால் அவர் வேணான்ட்டார். பின்னாடி கொஞ்சம் கிராச்சஸ்ஸு, அந்த பவுச் அடையாளம் இருக்குது. மொபைல் வந்து தங்க மாதிரி இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் 11 வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு ஸோ வந்த மொபைல். இது மரக்கட்டையில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 28,500 தரும். 16 GB ரேமு, 256 GB. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து 8,000 போன. இது இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ என்ன மாடல் இது? ஏய் சவுண்டை கம்மி பண்ணாடே. ஓப்போவில் வந்து A58, 6 GB ரேமு, 128, 5000 mAh பேட்டரி. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000. 5G கிடையாது இது, 4G. இது வந்து 1+ Nord 5G மொபைலு, 8 to 128. பேக் டோர் உடஞ்சிருக்கு, அதே மாதிரி ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் நல்லாயிருக்கு, ஃப்ரெண்டில் எந்த இஷ்யூமே கிடையாது, பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 8 to 128, 8,000 இது. கூகுள் பிக்சல் 6A வந்து 14,500. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஐபோனில் வந்து பார்த்திங்கன்னா 12 Pro Max 12 Pro Max தானே இது, 35,500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு 2 9,000. அது வந்து உள் டிஸ்பிளே காலி, வெளியில் உள்ள டிஸ்பிளே நல்லாயிருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து S21+ இது. நம்ம மொதல் போட்டது என்னதுப்பா? இன்னொன்று ஏதோ ஒன்று போட்டோமே S21+லையே, S23+ போட்டோமா? இது வந்து S21+ 18,000. இது வந்து ஐக்யூ மாடலில் வந்து, ஐக்யூவில் என்ன மாடல் இது? IQ9. ஆமாம், IQ9 SE ஏதோ ஒரு மாடல், 15,500. 8 to 128 நினைக்கிறேன். ஆமாம், ஐக்யூவில் 9ங்க இது, IQ9 8 to 128. இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, காசு போடுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாரு, கஷ்டப்படுறாரு போல இருக்குது, உழைச்சி உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படியோ வந்து முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 1+9RT 16,000. அது வந்து பேக் டோர் சேஞ்ச் பண்ணது. அப்புறம் வந்து ஐபோன் SE வந்து பார்த்திங்கன்னா 9,000 இது. இதோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி ஒருத்தர் கூட காசு போட்டார், அப்புறம் வந்து அவர் வேணான்ட்டார். ஸோ அவர் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து வாட்டர் லாக் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, அப்புறம் நீங்களும் வந்து சரி வாங்கிடலாமான்னு தோணும் உங்களுக்கும். வாட்டர் லாக்குன்னா உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூ கிடையாது, அதுக்குள்ள ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரியா? அது நமக்கு தெரியாதப்ப ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லும்போது அதை நம்ம திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம். எங்கனக்குள்ளே இருக்குப்பா வாட்டர் லாக்கு? டிஸ்பிளே ஒரிஜினலு, ஒரு புள்ளி மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், அதனால அவர் வேணான்ட்டார் உங்களுக்கு இதில். அதனால ஒரு 500 குறைச்சிட்றா. 8.85 எழுதுப்பா, 8,500. வாங்க பஸ் என்ன அடிமாடு, எங்கே போனீங்க? ஆ, இது வந்து 13 mini ஐபோனில் வந்து 13 mini இது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட் இருக்குது, ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது, அது வந்து கண்ணுக்கு வந்து
சில நேரங்களில் தெரியுது, சில நேரங்களில் தெரிய மாட்டேது. ஸோ இதோட விலை வந்து 14,500. இது ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டாரு, ஆள் ஃபோன் பண்ணல. அவர் ஃபோன் பண்ணாருன்னா நம்ம கொரியர் போட்டுருவோம். இது வந்து ஒன் பிளஸில் வந்து 10 ப்ரோ, 16,000 ரூபா அது விலை. 10 ப்ரோ பேக் டோர் உடஞ்சிருக்கு. இந்த ஒரு நிமிஷம் பாசி இதை முடிச்சிடறேன். ஒன் பிளஸ் 10 ப்ரோ பேக் டோர் லேஸாக உடஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்லேயும் கண்ணாடி உடஞ்சிருக்கு. விலை வந்து 16,500, சரியா? அடுத்தது வந்து ஐபோன் 6 ஒன்று இருக்கு. இப்போ இருங்க பாஸ், இன்னும் இவ்வளோ அல்ட் வந்திருக்கீங்க, இருங்க பார்ப்போம். ஐபோன் வந்து 6 வந்து 5,000 ரூபா. ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா, 8128. ஓப்போவில் அதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் போட்டிருப்போம். இப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போயிட்டு, ஸோ பயணம் போயிட்டு வந்திருக்காப்புல. இருங்க அப்படியே டீயே சாப்பிட்டுக்கிறான். துபாய் அந்த குறுக்கு செந்தில் நம்ம இவன் இருப்பான பார்த்தீங்களா, அவனை முருகேசன், முருகேசன் முருகேசனா அவன் பேர் என்ன தெரியல. சார்ஜ் இல்லையா? ஐபோன் 13 தக தகன்னு எடுத்துட்டு வந்திருக்காப்புல, நேராக துபாயிலேருந்தே வந்திருக்காப்புல. இப்போ இது என்னதுங்க? இது ஐபோன் 11ங்க. ஐபோன் 11 128 GB. ஐபோன் 11 128 GB. பேட்டரி ஹெல்த்து 95 இருக்கு. பேட்டரி ஹெல்த்து ஜென்யூன் பார்ட். ஜென்யூன் பார்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. ஷோரூம் பேட்டரி ஷோரூம் சேஞ்ச் 95% கண்டிஷன் கிளீனாக இருக்குது. செம்ம நீட் பஸ், செம்ம தெளிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? ஆ சரி வண்ணே, இதோட 95 பேட்டரி ஹெல்த்து, சீச்சாக்கோ போடுங்க 18. உங்கள் ரேட்டா? வீடியோ போடுற தமிழ்லேயே சொல்லிடுங்க. 500 ரூபா வச்சு சொல்லுங்கள். எல்லாம் ஒன்று தான் பஸ்ஸு. உங்கள் ரேட்டு 19,000 ரூபா உங்கள் ரேட்டு. எழுதுப்பா கையோட தம்பி, அப்படி அப்படியே எழுதி ஒட்டிடு சிக்கரா. 19 ரூபா உங்கள் ரேட்டா? சரிங்க. ஓகே, இது ஐபோன் 13. ஐபோன் 13 இது இது எவ்வளோ சொல்லவே இல்லையா? ஐபோன் 13 சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஓகே ஓகே, இது ஐபோன் 13. ஐபோன் 13 எவ்வளோ சொல்லுங்கள்? 128 GB. 128 GB எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆமாம். பேட்டரி ஹெல்த்து 80 இருக்குது. பேட்டரி ஹெல்த்து 80% இருக்குது. பஸ் பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. பாக்ஸு மொபைலு எல்லாமே ஃபுல் கிட்டோட பக்காவாக வச்சுருக்காப்புல. இது வெறும் வந்து நம்ம கொடுக்குற விலை வெறும் 29,000 ரூபா. 29,000. ஏன்னா நீட் கண்டிஷனாக இருக்குல்ல, அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 தராப்புல. 128 பேட்டரி ஹெல்த்து 80% இருக்கு, 80% இருக்கு. ஸோ அதனால இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான விலை தான். 29 தானே? ஆமாம், 29 எழுதிருங்க. ஆ எழுதிரு, கடை கடைன்னு எழுதிருப்பா. இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி இருக்கணும். நாங்கள் எழுதுனதுங்க, எழுதுனதை இப்படி கொடுங்க. ஐபோன் 11 தானே? 19,000 ரூபா. ஆமாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 13 இருக்கு. ஐபோன் 13. ஐபோன் 13 வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் நிறையா வச்சுருக்காப்புல, நிறைய என்கொயரி வந்துச்சு அதனால. ஆ ஓகே ஓகே. இது ஒரு ஐபோன் 13. ஐபோன் 13 128 GB. 128 GB ஐபோன் 13. பேட்டரி ஹெல்த் வந்து 95. சர்வீஸ்னு வேற காட்டுது. அதான் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 95. ஆ ரைட் ரைட். சரிங்களா, 95 பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்துருக்கு. 128 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் எல்லாமே பக்கா கண்டிஷன். பிங்க் கலர் நல்லா இருக்கு. பிங்க் கலர் சூப்பர் கலர். கலருக்காகவே மொபைல் வாங்கலாம். இது நம்ம கொடுக்குற விலை வந்து நசம் சீச்சாக்கோ 28,500 ரூபா. 28,500 ரூபா. 128 GB. ஆமாம். பேட்டரி ஹெல்த்து 95. பிங்க் கலரு. 28,500. அதாவது வந்து அவர் வந்து பர்மாவில் சொல்கிறாரு. நசச்சிச்சாக்கோனா பர்மா வார்த்தை. அவர் 28,500 ரூபா சொல்கிறாரு. இப்போ அதே ரேட்டு தான் நம்ம வந்து அதில் போடுறோம். நமக்கு வந்து வித்துச்சுன்னா 500 ரூபா அவர் கொடுத்துருவார். சரியா? அதுக்கப்புறம் அந்த இது எடு மாப்பிள்ள,
இன்னொரு பிளாக் கலர் 13 இருக்குது. ஐபோன் 13 வந்து பாத்தீங்கன்னா மூணு போனாங்க, இங்க ஒன்னு வச்சீங்க, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, ஒரு சார்ஜர் இருக்கும். ஓகே சரிங்களா. ஐபோன் 13 வந்து மொத்தம் வந்து 1, 2, 3, 4 போன் வச்சிருக்காரு. இது இன்னொரு 13 எது இதா? இருப்பா இருப்பா, இதை முடிச்சிருவோம்பா. ஒரேதா முடிச்சுட்டு நீ உள்ள வந்து அடிக்கிறேன். இது ஒரு ஐபோன் 13. ஐபோன் 13 128 GB பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 88 இருக்கு, 88 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சர்வீஸ் எதுவும் கட்டல, எந்த இதுமே இல்ல, எல்லாமே பக்காவா இருக்கு, பக்காவா இருக்கு. பக்கா கண்டிஷன் பிளாக் கலர், பிளாக் கலர். ஓகேவா? ஓகே. பாக்ஸ் வித் மொபைலோட இந்தியன் எம்ஆர்பி. ஆ விலை இது நம்ம குடுக்குற விலை உங்களுக்கு 30,500. 30,500 எழுதிருப்பா பை. எல்லாமே ஒரே மாதிரி போ ரேட் சொல்லுங்க பை, குழப்பமாயிரும். இது ஒரு விலை, ஒரு ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஒரு விலை. அப்படியா? சரி ஓகே. ஒரு ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஒரு விலை. ஓகே. ஏன்னா இந்த பிக் பில்லியன் டேஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதோட கொடுப்போம் பிக் பில்லியன் டேஸ். அதான் அவங்க வந்து அப்படியே வாயை பொழுதுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா அது வந்து வந்து அதுவும் அவன் கவுத்த தானே பார்ப்பான். ஆமா பயங்கரமா கவுத்துவான், உஷாரா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து செகண்ட்ஸ் வாங்கிடலாம், நீங்க அங்க போயிடாதீங்க பிக் மில்லியன் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. மேலேயே ஸ்டிக்கர் ஓட்டு, அப்போ தான் டக்குன்னு தெரியும். ஏன்னா பாக்ஸ்க்குள்ளே ஓட்க எடுத்து அதை செக் பண்ணுறக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். என்னங்க இது சார்ஜ் ஏறிடுச்சு. ஓகே. இது ஐஃபோன் 13 128 GB ஆ பாக்ஸு மொபைலோட இருக்குது. இது கேபிளே இருக்குது, ஃபுல் கிட்டோட இருக்குது. ஓகே ஓகே. பேட்டரி ஹெல்த் 86 இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 85 இருக்குது, 86 இருக்குது, 86 இருக்குது. பாக்ஸு கேபிள் ஃபுல் கிட்டோட, பாக்ஸு கேபிள் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட விலை வந்து வெறும் 30,000 தான். வெறும் 30,000. பாக்ஸ் ஃபுல் கிட்டோட, ஃபுல் கிட்டோட வெறும் 30,000. பாக்ஸ்ல எழுதிருப்பா, நீ அப்புறமா எழுதுறியா? பாக்ஸ்ல எழுதுறா, இந்த இது வந்துரும். அப்படியா? சரி ஓகே. அப்ப ஒரு 30,000. இது 30,500, இது 30,000. அப்புறம் ஒன்னு ஏதோ காமிச்சற, இந்த இங்க வண்டியில ஒண்ணு இருக்கு. 30,000. இதை ஓப்பன் பண்ணு. ஐபோன் சொல்லுங்க. 256 GB ஐபோன் 256 GB கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர். ஆமா பஸ், 256 GB 128 எங்க வேணாலும் வாங்கலாம். 256 கிடைக்காது. ஐபோன் 256 GB பேட்டரி ஹெல்த் 88% இருக்கு. பேட்டரி ஹெல்த் 84% இருக்கு. சரியா? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 26,000, 26,000. ஆனா ஐபோன் 256 GB டக்கு பாருங்க, டக்குன்னு ஐடியா பண்ணுங்க. ஓகேன்னா முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. ஐபோன் 11 இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க? இதோட பிரைஸ் வந்து 19,500 தரங்க. 19,500 எழுதி ஓட்டுப்பா. 19,000 கிளீனா இருக்குங்க. எந்த ஒரு 19,500 எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்ல, பக்கா வாங்கிடுங்க. ஒன் வீக் செக்கிங் வந்து 19,500. 26 மொக்கல ஸ்டிக்கர் மாட்டே தூடுறங்க. காலி பா ஸ்டிக்கர்
ஐபோன் 12 256 GB, ஐபோன் 11 19,500. தப்பா, இது என்ன மாடல் சொன்னீங்க? இது பை ஐபோன் 14 பை. இது ஐபோன் 14 எவ்வளோ விலை சொன்னீங்க? 35,000. 35,000 எழுதி ஓட்டுப்பா. இதுக்கு பாக்ஸ் கிடையாதா? இதுக்கு எதுக்கு? அதுக்கு டிவைஸ் மட்டும் பை. டிவைஸ் மட்டுமா? ஆமாம். 28,500. 28,500 ஒன்லி மொபைலு. ஐபோன் 11 இது 14 வந்து பார்த்தீங்கன்னா 35,000 தராப்ல. 35,000 இப்போ ரொம்ப நேரம் ஆகுதுங்க. சரி காட்டுங்க டக்குனு. ஐபோன் எக்ஸ்ஆரா? ஐபோன் எக்ஸ்ஆர் பாக்ஸோட இருக்குங்க. ஐபோன் எக்ஸ்ஆர் பாக்ஸோட இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500. என்ன ஜிபி? 64 GB பாக்ஸோட இருக்கு. இந்தியன் எம்ஆர்பி. ஓகே, இது எவ்வளோப்பா? 35,000 பாக்ஸோட இருக்கு. 14 இது 14 பாக்ஸோட இருக்கு. சார்ஜ் இல்லையோ? ஆமா, 86 இருக்கு பேட்டரி ஹெல்த். பேட்டரி ஹெல்த் 86. சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நாளைக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. இப்போ வேற எடுத்து காட்டுங்க டக்குன்னு. இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணுங்க, நாளைக்கு கொஞ்சம் டீல். சரி ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். விடுங்க, டைம் ஆயிடுச்சு தம்பி, நீ எடுத்து அடிக்கி விட்டுரு. மொத்தம் எத்தனை உங்கள் பொருள்னு பார்த்துக்கோங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். சரி, மொதல் நீ நம்ம நீ இல்லை நீ நீ என்ன பண்ணு, நம்ம பொருளை எடுத்து அடிக்க, இவர் பொருள் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த ஒன்று ஆன் பண்ணுறதுக்கு போட்டியா? அது ஆனே ஆகலையா? ஆனே ஆகல போல இருக்கா? சரி ஓகே, பாப்பா வந்து அதை அடிக்கி விடு. பை தம்பி, புக்கை மட்டும் எடுத்து கொடுப்பா. புக்கு மத்தியானம் எல்லாம் கடையை அடிச்சுட்டு ஓடிட்டானுங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே வந்து நேற்று 9 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 12 மணி வரைக்கும் கரண்டே இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்னை ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை. ஸோ சாதாரணமாக இந்த மாதிரி கரண்ட்டு போகாது. அப்புறமா தான் சொன்னாங்க இது மாதிரி மணலியில் நெருப்பு பிடிச்சிருச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க வந்து கரண்ட் போக காரணமாக இருந்துச்சு அப்படின்னு. நான் என்ன நினச்சிட்டேன்னா ஏதோ தலைவர்களே ஒரு மண்டையை போட்டாங்களோ. ஏன்னா அப்படி கூட இருக்கும், ஏன்னா ஜெயலலிதா அவங்க இறங்கும் போது கூட கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் இருக்கும்போது 2 நாளைக்கு கரண்ட் இருக்காது. ராஜீவ்காந்தி இருக்கும்போது 15 நாள் கரண்ட் இல்லை. ராஜீவ்காந்தி சாகும்போது சென்னையில் 15 நாளைக்கு கரண்ட் இல்லை. ஏன்னா அந்த கரண்ட் இல்லாத எதுக்குன்னா மக்கள் பாதுகாக்கிறதுக்குன்னா, இல்லை மக்களை சேர்ந்து கொல்லட்டும்னா அவங்க ஐடியாவா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எண்ணற்ற பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தப்போ கூட அந்த அளவுக்கு யாரும் சூசைட் கம்மி தான். கருணாநிதி இருந்தப்போ ஒருத்தர் கூட சூசைட் பண்ணல, சூசைட் பண்ணலை. அது யான்னு அவங்கள தான் கேட்கணும். ஸோ நேற்று கரண்ட் இல்லாத எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, யாரோ மண்டையை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா தாங்க, ஏன்னா சென்னையில் உங்களுக்கு சுட்டு வட்டாரம் ஃபுல்லாக கரண்ட் இல்லைன்னும் போது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது பல வகையாக. 14 ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாம் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே அப்படி சொல்ல முடியாதுங்க. வித்திருக்கேன் இங்க பாருங்க, நான் அப்படி கிடையாது, நம்ம வந்து வித்தியாசமான ஆளு. அப்ப என்ன டைமிங், டைமிங் சென்ஸ் தான் நமக்குலாம். இப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் கொண்டு வந்து விற்கிறாருன்னா அதுக்காண்டி அதில் வந்து நான் வந்து 2,000 ரூபா சம்பாதிக்க மாட்டேன், அதே 500 ரூபா தான் சம்பாதிப்பேன். எனக்கு தேவை உடனே விற்று காசு ஐயணும், அவ்வளோதான். சரி ஓகேங்க, நீங்கள் போடுற ரேட்டு போடுங்க, நான் திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க வாங்கட்டும், ஏன்னா எதுவுமே கூட குறையெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. உங்கள் பொருள் கூட இருக்கலாம், பொருள் தரமாக இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டாக இருக்கலாம்.
ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களே, இஸ்லாமிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆளுகின்ற மாநில மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது எப்பவுமே வந்து ஒரு மாற்றான் கைப்பிள்ளை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சிஏ எம்ஏ அப்படிலாம் வந்து பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணுறாங்க, இந்த வப்பு வாரியம் சொத்துக்கள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கையகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. உங்களோட ரேட் எழுதுங்க போதும். ஸோ கையகப்படுத்திட்டு கையகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண ஒருத்தனை அழிக்கணும்னு வைங்களேன், அவனோட முதலீடு அவனோட வந்து அந்த பொருளாதாரத்தை குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து வப்பு வாரியமே வந்து பார்த்திங்கன்னா, வப்பு வாரியம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான், சொத்துக்கு ஓனர் கிடையாது. வப்பு வாரியம் வந்து சொத்துக்கு ஓனர் கிடையாது, சொத்துக்கு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான். அந்த மக்களோட சொத்து அதை பராமரிக்கிறது, அதை பாதுகாக்கிறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வப்பு வாரியம். இது வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்டதில்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமைப்பு அது, சரியா? அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதை செதைச்சி அதை வந்து தண்ணி கைப்பற்றி இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா, இங்கே வந்து நாங்கள் வேறு யாருமே இல்லை, சரியா? நீங்கள் ஏசி ரூமில் இருந்துட்டு நீங்கள் போடுற திட்டங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். நீங்கள் நாங்களும் ஒரு காலத்தில் ஒரு வன்னியராக இருந்திருக்கலாம், ஒரு தேவராக இருந்திருக்கலாம், ஒரு யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், சத்திரியனாக இருந்திருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் மாறினவங்க நாங்கள், சரியா? நாங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா, இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மறந்துட்டேன். சரி, ஓகே, சரி பாஸ், இதுக்கு மேலே உங்களை போர் அடிக்க விரும்பலை, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், சரியா?